நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, குப்பை மீனி சம்பந்தமான பல கருத்துக்களை நம்ம போட்டுக்கிட்டு வர்றோங்க. அனைவர் வீடுகளிலும் இனிமேல் குப்பை மீனியோட பவுடர் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். சரியா நேயர்களே? மேலும் உங்களுக்கு நம்ம உடம்பில் இருக்கும் அனைத்து நோய்களுக்கும் குப்பை மீனி சாறு அதிகமாக பயன்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க குப்பை மீனி இலைக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு நல்லா புரியுது நேயர்களே. அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் குப்பை மீனியோட பவுடர் கிடைக்குதுங்க. கிடைக்காது என்ன பண்ண முடியுங்க? நம்ம கொஞ்சம் மாறிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னாங்க நேயர்களே, குப்பை மீனி உப்பு. நல்லா கேட்டுக்க நேயர்களே, குப்பை மீனி உப்பு. அது எது எதுக்கு நம்ம பயன்படுது, பயன்படுத்தலாம், அதனால் என்ன பயன்கள் அப்படிங்கிறத பாருங்க நேயர்களே. எப்படி செய்யறதும் சொல்லி கொடுக்குறோங்க உங்களுக்கு, அதுக்கு தனியாக வீடியோவே நம்ம போடலாங்க. குப்பை மீனி உப்பு வந்துங்க எப்படி செய்யணுங்கிறது சின்ன ஒரு விளக்கம் மட்டும் கொடுக்குறோங்க. செய்முறை வந்து அப்புறம் பண்ணிக்கலாங்க. நேயர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாங்கன்னா, கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, நேரில் ஃபோனில் கேட்டாங்கன்னா அது ஒரு வீடியோவே பண்ணிக்கலாங்க. மிக எளிமையாக இருக்கணுங்க. குப்பை மீனி சாறு ஒரு அரை லிட்டர் தண்ணி விட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. மேலும் அயோடின் இல்லாத கல் உப்பு, அதுதான் முக்கியம். உப்புலையும் அயோடின் இல்லாத கல் உப்பு. அதை எப்படி டெஸ்ட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதனுடைய எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை பாருங்க. சரி நேயர்கள், இது எப்படி செய்யணும் அப்படின்னாங்க, பெரிய விஷயம் கிடையாதுங்க. அரை லிட்டர் குப்பை மீனி சாறு, அரை கிலோ உப்பு, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கேஸோ அடுப்போ எதில் சௌரியப்படுதோ கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த தண்ணி, புரியுதுங்களா, குப்பை மீனியோட சார், அந்த உப்பு, எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா கருப்பு கலர்ல, அப்படியே லைட்டா கருப்பும் இல்லாம பச்சையும் இல்லாம ஒரு கலர்ல வந்து அந்த தணல்ல நிக்கிங்க. அந்த மாதிரி உப்புகளை தயார் சேகரம் பண்ணி வச்சுக்கீங்க. இது எது எதுக்கு பயன்படுது அப்படின்னாங்க, குப்பை மீனி பாருங்க, உடல் பருமனா இருக்குது பயன்படுத்தலாங்க, குடல் புண்ணு இருக்குது பயன்படுத்தலாம். பாருங்க எவ்வளவு பெரிய கைகால் மூட்டு வலி, குப்பை மீனி அவ்வளவு பெரிய மகத்துவங்க, புரியுதுங்களா. அது வந்து நம்ம குப்பை மீனி சாறுல குப்பை மீனி சாறு பிளஸ் உப்பு பயன்படுத்தப்பட்ட இதை வந்து ஒரு கண்டினியூவா ஒரு 48 நாட்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அனைத்து நோய்களும் உங்களுக்கு கட்டுக்குள் வருங்க. குப்பை மீனி உப்பு. இப்போ காய்கறி செய்கிறோம், சேர்த்துக்குங்க. மோர் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எது எது பயன்பாட்டில் உப்பு எங்கெங்கே பயன்படுத்துகிறோமோ அதுக்கு பூராமே இதை பயன்படுத்துங்க. மிக அற்புதமான பலன் கிடைக்கும் நேயர்களே. உங்களுக்கு ஜீரண கோளாறு இருக்காதுங்க, வயிற்று வலி இருக்காது, இடுப்பு வலி, புரியுதுங்களா. உடம்புல இருக்க அனைத்து வலிகளுக்கும் அருமையான ஒரு மூலிகை வந்து குப்பை மீனி. நிறைய பேர் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நடைமுறைக்கு உகந்ததா இருக்கணுங்க, கிடைக்கணும், செய்யணும், பயன்படுத்தணும், அதுதான் நம்மளுடைய நோக்க நேயர்களே. சரி நேயர்களே, மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருதோ, ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மூலிகை சம்பந்தமான மூலிகைகள் தேவைப்படுது, ஹர்பல் பவுடர்ஸ் தேவைப்படுது, எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தரமான கம்பெனிகளுடைய நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். அவர்களுடைய மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் MRP ரேட்டுக்கு எங்களால் கொடுப்பதற்கு முடியும். உங்களுடைய வீடுகளுக்கே நாங்கள் அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் நேயர்களே. நேயர்களே, இந்தமாரி கருத்துக்களை
நம்ம தினம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் செய்வது என்னவென்றால், எங்களை ஊக்கப்படுத்துவதற்கும் எங்களுடைய பயிற்சிக்கு நாங்கள் எந்த விதமான கட்டணமும் வசூலிப்பது கிடையாதுங்க. உலக நாடுகளிலிருந்து அனைவரும் கேட்டுக்கிறாங்க, அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் பார்ப்பவர்கள் அனைவரும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.